கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்களில் வடமாநில ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவதால் தினமும் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல் காணப்படுகிறது. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் உள்ள 3 டிக்கெட் கவுண்டர்களில் 2 வடமாநில ஊழியர்களாக இருப்பதால் பயணிகள் கேட்கும் சந்தேகங்களுக்கு அவர்களால் சரிவர பதிலளிக்க முடிவதில்லை என்றும், பயணிகளை ஒருமையில் பேசுவதாலும் நாள்தோறும் வாக்குவாதம் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் வடமாநில ஊழியர் பயணிகளை ஒருமையில் பேசும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எனவே இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க வடமாநில ஊழியர்களை பணி அமர்த்துவதை ரயில்வே அதிகாரிகள் தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டிருப்பதால் தான் 4 மாநில ஆளுநர்களாக தமிழர்களை மத்திய அரசு நியமித்துள்ளதாக கூறினார். மேலும் திமுக எம்பி வெங்கடேசன் மத்திய அரசு குறித்து தவறாக தெரிவித்து எழுதி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். ஆளுநர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பட்டறையாக ராஜ்பவன் உள்ளதாக அரசியல்வாதிகள் தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார்.